தொழில் முனைய ஆர்வம் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் தொழில் தொடங்க தேவையான 10 கட்டளைகள், அதாவது தகுதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1980களில் தொடங்கப்பட்ட இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை 1993 பங்குகளாக மாற்றி வெளியிடுறாரு. அந்த பங்குகளை வந்துட்டு அன்னைக்கு 100 ரூபாய் அப்படின்ற விலையில வந்தது. ஆனா அதை வாங்குறதுக்கே ஆள் இல்லாம இருந்தாங்க. 1993 அந்த பங்குகளில் 10,000 ரூபாய் முதலீடு பண்ணி இருந்தோம்னா, 2005-2008 அந்த 10,000 ரூபாய் முதலீடு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாவா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நிறுவனத்தையும் தன்னை நம்பி முதலீடு பண்ண முதலீட்டாளர்களை வந்துட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரராகவும் மாத்தினவர் தான் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள். ஸோ அவர் சொன்ன அந்த 10 தகுதிகளை வந்துட்டு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மெண்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் தகுதி, உறுதியாக இருங்கள். இந்த தொழிலை செய்ய போறீங்க, லாபம் தரக்கூடிய எத்தனையோ தொழில் இருக்கும்போது ஏன் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்த? இந்த மாதிரி வந்துட்டு அவரோட நண்பர்களுக்கு வந்துட்டு அவருக்கு யோசனை சொல்லியிருக்காங்க. ஆனா நான் என்ன தொழில் செய்யறனோ அதுல உறுதியா இருந்தேன். இந்த உறுதி தான் நம்மளோட முதல் தேவை. மனசை வந்துட்டு ஊசலாட விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவது விதி பார்த்தீங்கன்னா, உழைத்து சம்பாதிங்கள். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தாதான் பணம் வரும்னு நினைக்காதீங்க, உழைத்து சம்பாதிங்க. உழைப்பில் கிடைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களோட வெற்றின்னு நினைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவது, தோல்வியில் துவண்டு விடாதீர்கள். வெற்றியும் தோல்வியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல, தோல்விங்கிறது நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான். எனவே தோல்வியை கண்டு தோண்டு விடாதீங்க, தோல்விக்கு பிறர் மீது பழியும் போடாதீங்க, தலைமையை ஏற்றிருக்கிறவங்களே பொறுப்பு ஏற்றுக்குங்க, தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான்காவது, பயணம் தொடரட்டும். ஆரம்ப கட்டத்தில் சில வெற்றிகள் கிடைச்ச உடனே நமக்கு தலைகணம் ஏறிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அப்படியே கவிழ்த்து விட்டுரும். வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து பயணம் செய்யுங்க, புதுசு புதுசாக கற்றுக்குங்க, இந்த உலகத்தை புரிஞ்சு நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வளர்ச்சிக்கு வழி உண்டு. 5வது தகுதி, இமயத்தை தொட்டு விட்டோம்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. வளர்ச்சிக்கு வந்துட்டு வானமே இல்லை, நாம் வளர வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது அப்படின்ற எண்ணம் வந்துட்டு நமக்குள்ளே இருந்துனே இருக்கும். மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 6வது தகுதியாக, எதிர்கொள்ளுங்கள். என்ன சோதனை வந்தாலும் அதை வந்துட்டு எதிர்கொள்ளுங்க, அப்போது நமக்குள்ள ஒரு அமைதி ஏற்படும். அந்த அமைதி வந்துட்டு எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய தகுதியை வந்துட்டு வளர்த்து விடும். இப்படி ஒரு சிக்கலா அப்படின்ட்டு நம்மளை நம்மளே டென்ஷன் படுத்திக்கின்னு கோவப்படுத்திக்கின்னு இருந்தால் தவறான முடிவுகள் தான் எடுப்போம். அது வந்துட்டு நம்மளோட தொழில் போட்டியாளர்களுக்கு வந்துட்டு சாதகமாக மாறிடும்னு சொல்கிறாரு. அடுத்து, உடல் நலம் காத்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடல் நலம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடல் நலமாக இருந்தால் தான் நம்ம மனசு வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த வேலையும் நம்மளால் விரும்பி செய்ய முடியும். அளவோடு சாப்பிட்டு நாள்தோறும் உடற்பயிற்சி செஞ்சு உடல் நலத்தை பாதுகாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 8வது தகுதியாக, உங்களோட சொல்லில் உறுதியாக நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அதில் எடுத்துக்காட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல் வேற செயல் வேற அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க. இது கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னாலும், இதை வந்துட்டு நம்ம பிறருக்கு சொல்லும்போது வந்துட்டு நாம அதே மாதிரி நடக்கும்போது தான் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து, 9வது தகுதி, நேர்மையாக நடங்கள். விளையாட்டாக இருந்தாலும் சரி, தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி, வெற்றி முக்கியம்தான். ஆனால் அதுக்காக அடுத்தவங்க காலை வந்துட்டு வாரி விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் முன்னேறுங்க, உங்கள் வெற்றிக்காக அடுத்தவங்களுக்கு வந்துட்டு கேடு செய்யாதீங்க. அடுத்து, 10வது தகுதி, சமுதாய கடமை. இது வந்துட்டு முக்கியமாக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏழைகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி வேலைக்கு சரியான ஆட்களை வந்துட்டு ரொம்பவே தேட வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு தேவையானது அடிப்படை கல்வி. அதில் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன உதவ முடியுமோ அதை வந்துட்டு கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. இந்த 10 கட்டங்களிலும் ஒருத்தர் வந்துட்டு பின்பற்றும் போது அவங்களுக்கு வெற்றி வந்துட்டு தானாகவே தேடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மிக முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். எந்த நாட்டில் நம்ம செயல்படுறோமோ அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை சரியாக கடைப்பிடிங்கன்னு சொல்லியிருக்காரு. வர்த்தகத்துக்கு தேவையான அளவுக்கு ஏற்றா போல மிக எளிமையான நிர்வாக அமைப்பை கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நிர்வாகன்றதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்குதாரர்களோட பணத்தை வந்துட்டு பாதுகாத்து அதை பெருக்கிறதுக்கு தானே தவிர, அந்த பணத்தோட உரிமையாளர் நாம் இல்லை அப்படின்றத மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சட்டத்தின்படி முறையாக நடந்துக்கணுமா அப்படின்றது மட்டும் இல்லாமல், நியாயத்தின்படியும்
நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒளிவு மறைவற்ற தகவல் பரிமாற்றம், அதாவது திறந்த புத்தகமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிறுவனம் எப்படி நடத்தப்படுது என்பதை எல்லாம் வந்துட்டு வெளிப்படையா வந்துட்டு எல்லாருக்கும் தெரிவிங்க. சொந்த லாபத்துக்காக நிறுவனத்தோட நலனை வந்துட்டு எந்த காரணத்துக்கும் பலி கொடுக்க கூடாது. இந்த அடிப்படையான தகுதிகளையும் குவாலிட்டிகளையும் நம்ம வளர்த்துக்கும் போது நம்மளோட நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வளரும் அப்படின்றது தான் உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, வாழ்க்கையில முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை மறுநாள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். மிக்க நன்றி.